Hello friends, welcome to Madras to Paris channel. November 30th, Saturday evening, நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த சன்செட் வீடியோ நவம்பர் 30th எடுத்தது கிடையாது. இது முன்னாடியே நான் ஒரு நாள் எடுத்த ஒரு சன்செட்டு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் போஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இந்த ஈவினிங் ரொட்டீன் பிளாக்லேயே வந்து இதையும் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அட்டாச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சன்செட்டு. எல்லோ அண்ட் ஆரேஞ்ச் கலரில் சன்செட் ஆகுது. ஸ்கையோட கலர் பாருங்கள், நல்ல ஒரு லைட் ப்ளூ. அதே க்ளவுட்ஸ் பாருங்கள், பேபி பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருப்பேன், நான் நேச்சர் லவர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சீன்ஸ்லாம் இருந்ததுன்னா நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன் என் ஃபோனில். ஸோ உங்கள் கூடவும் இப்போ நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டு எல்சா அண்ட் ஆனாவை கூட்டிக்கிட்டு நாங்கள் ரெயின் தனேஷ் டூ படம் பார்க்க போயிருந்தோம். இங்கிலீஷில் வந்து இது ஃப்ரோசன், ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து ரெயின் தனேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின் அப்படின்னா குவீன் அப்படின்னு அர்த்தம், நேஷ் அப்படின்னா ஸ்னோ அப்படின்னு அர்த்தம். ஸோ லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்னோ குவீன் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஏரியாவுக்கு வந்து இங்கிலீஷில் படம் வராது. ஸோ எனி இங்கிலீஷ் மூவியாக இருந்தாலும் அது வந்து ஃப்ரெஞ்சில் டப் பண்ணி தான் எங்கள் ஏரியாவுக்கு வரும். நாங்கள் வந்து 3D கிளாஸஸ் போட்டுக்கிட்டு 4D தியேட்டரில் பார்த்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அங்கே வந்து ஸ்னோஃபால் இருக்கும் போது நேரில் 4D தியேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா நேரில் நமக்கும் வந்து ஸ்னோஃபால் விடற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பபுள்ஸ்லாம் ரியலாக வந்தது. அங்கே ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வரும்போது இங்கேயும் ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்தது நமக்கு. நம்ம சேரும் வந்து மூவ் ஆகி, அவங்க ட்ராவல் பண்ணும்போது நம்ம சேரும் மூவ் ஆச்சு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாங்கள் இந்த படம். சினிமா பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து கீன்வா பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீன்வாவையும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நான் படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே அதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். ஸோ சினிமா முடிஞ்சு நான் வந்ததும் வெறும் தாளிப்பு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எங்களுக்கு பொங்கல் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு எல்லாம் தாளித்து அதில் கொட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு கீன்வா பொங்கல் ரெடி ஆகிடும். மதியானம் வந்து நாங்கள் லஞ்சுக்கு சாம்பாரும் மஷ்ரூம் கிரேவி கேரட் பொரியல் சாப்பிட்ருந்தோம். ஸோ அந்த சாம்பார் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன், ஏன்னா நைட்டு வந்து கீன்வா பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு கீன்வா பொங்கல் வித் சாம்பார் சாப்பிட்டோம். எப்போவுமே நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடி டின்னருக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு டயர்டாக வரும்போது நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இங்கே பாருங்கள், இந்த ஃபிகரின் வந்து நம்பர் 1 இருந்தது. அப்பே இங்கே பாருங்க, ஓ சூப்பராக இருக்கு பாருங்க. ஹார்ஸ் டிசம்பர் மந்த்ல மட்டும்தான் நமக்கு இது கிடைக்கும். டிசம்பர் 1st டிசம்பர் 24 வரைக்கும் இங்கே டேட்டு போட்டிருக்கு பாருங்கள், நம்பர்ஸ் போட்டிருக்கு. டிசம்பர் 25 இருக்காது, கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருக்காது. ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் இது இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு நாள் டிசம்பர் 1st டிசம்பர் 24th வரைக்கும் ஒவ்வொரு நாள் இந்த ஒரு ஒரு பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நமக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து இருக்கும். இது வந்து ப்ளேமொபைல் செட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் நமக்கு ப்ளேமொபைல் டாய் வந்து வச்சுருக்காங்க. இதோட விலை வந்து 25 யூரோஸ். ஆனால் இதே வந்து சாக்லேட்லேயும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே ஏதாவது கேண்டீஸ் சாக்லேட்ஸ் இருக்கும், அது வந்து நமக்கு 6 to 7 யூரோஸ்லேயே வந்து கிடைக்கும். ஆனால் என் பொண்ணு வந்து ப்ளேமொபைல் தான் வேணும்னு ஆசைப்பட்டதுனால நாங்கள் இது வந்து வாங்கி கொடுத்தோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த நவம்பர் அக்டோபர் நவம்பர்லேயே வந்து இதை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் டிசம்பரில் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். நிறைய வெரைட்டிஸில் வச்சுப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து ப்ளேமொபைல் வச்சுருக்கா மாதிரி லெகோ, சாக்லேட்ஸு, கேண்டீஸ்னு இன்னும் நிறைய வெரைட்டிஸில் வந்து இந்த கேலண்டர் இருக்கும். இந்த ஹார்ஸ் பாருங்கள், டிசம்பர் 2nd டேட்டுக்குள்ளேருந்து எடுத்திருக்காங்க. அதே இன்னொரு குட்டி டாய் வந்து அது டிசம்பர் 1st டேட்டுக்குள்ளேருந்து எடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது வந்து நவம்பர் 30th தான்.
நவம்பர் 30th வந்து டிசம்பர் 1st டிசம்பர் 2nd ஓப்பன் பண்ணி ரெண்டு டாயை வெளியில் எடுத்தாச்சு. ஆனால் வாங்கி தரத்துக்கு முன்னாடி என் பொண்ணு சொன்னால், நான் வந்து டிசம்பர் 1st 24 வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணுவேன், ஒரு ஒரு டாயை தான் வெளியில் எடுப்பேன் ப்ராமிஸ்லாம் பண்ணி மேடம் வாங்கினாங்க. ஆனால் நவம்பர் 30th டிசம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. மிச்ச பாக்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு ரெண்டு பேரும் வந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே பாங்க, சின்ன பொண்ணு டிசம்பர் 3rd ஓப்பன் பண்ண போகிறேன்னு போகிறா, அவங்க அக்கா வந்து திறக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க பஞ்சாயத்து அந்த பக்கம் நடக்கட்டும், நான் வந்து வீடியோ முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.